அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரத்தை பெற இருப்பவர். சிரித்தாடும் மலர்கண்டு சிலிர்த்திடும் கண்கள் உண்டு, ஆனால் வேர்களின் நலனறிய யார் உண்டு? நான் உண்டு என்னும் இவர் பருவங்களின் தோழியாய் பூ உலகின் நலன் சுமந்த தாய் இவள். ஆய்வுகள் பல கொண்ட நீரியல் தடம் கண்ட மங்கை இவள் இயற்கையின் பூமகள். யார் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? அவரை பற்றிய காணொளி உங்கள் பார்வைக்கு. திருவண்ணாமலையில் வலம் வரும் அறிவு தீபம். காலநிலை மாநாட்டில் கர்ஜித்த உலக காதலி, யுனிசெஃபோடு இணைந்த இளம் விஞ்ஞானி, அறிவியல் தொழில்நுட்பம் திருமிகு வினிசா உமா சங்கர். பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே பூமி பந்தை சுத்தப்படுத்துவதற்காக ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ காலநிலை மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவர் வினிசா. கரியை பயன்படுத்தி சட்டை துணிகளை அயன் செய்யும் பெட்டிக்கு பதிலாக சூரிய சக்தி மூலம் சூடேற்றும் முறையை கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடிப்பு தான் காலநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான கதவை திறந்துவிட்டது. அதற்கேற்ப வண்டியை வடிவமைத்து அதன் மேற்கூரையில் சூரிய தகடுகளை பாவி அதற்கான காப்புரிமையையும் பெற்றார். சிதறடிக்கும் சிறு ஒளியாய் பெருக்கெடுக்கும் பெருந்துளியாய் 12 வயதிலேயே இவரது மூளை முடுக்கிவிட்ட கண்டுபிடிப்பு மாற்று ஆற்றலுக்கான ஒரு குறியீடாய் கிளாஸ்கோ காலநிலை மாநாடு கருதியது. I, however, am not here to speak about the future. I am the future. இந்த புவியை பந்தாடும் புதைப்படிவ ஆற்றலை ஒழிக்க உலக தலைவர்கள் அனைவரும் வெற்றி சொல்லை விடுத்து விரைந்து செயலாற்றுவாறு விண்ணதிர பேச பேச உலக தலைவர்கள் இந்த திருவண்ணாமலை தமிழச்சியை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு புகழ் பெற்றார். Also happens to be just 15 years old. Vinisha Umashankar is the brains behind a solar ironing cart. அத்தோடு யுனிசெஃபின் ஸ்டெம் என்ற அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் மற்றும் கணிதத்தை உள்ளடக்கிய அறிவியல் குடையின் கீழ் செயல்படும் அமைப்புக்கான இந்திய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புனேயில் பொறியியல் பட்டம் படித்தவாறே நீர்ப்பாசனத்தில் சிக்கனம் மற்றும் வைரஸ் தடுப்பு ஊசி குறித்த நுண்ணோக்கு ஆய்வில் தன்னை ஈடுபடுத்தியவாறே இசை, யோகா, வானவியல், ஜிம்னாஸ்டிக், ஓவியம், வினாடி வினா என்று தனக்கான நேரத்தை கடிகார நொடிமுள்ளோடு கடத்தி கொண்டிருக்கும் திருமிகு வினிஷா உமாசங்கர் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக அறிவியல் மேதை அப்துல் கலாம் அவர்களுடைய பேரன் திரு ஷேக் தாவூத் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறேன். பாட்டிசலி ஷர்ட்ஸ் மேலாண் இயக்குனர் கிருஷ்ணவேணி, வாட்டிசலி ஷர்ட்ஸ் இயக்குனர் ரவிக்குமார் ஆகியோரையும் அன்போடு மேடை கழைக்கிறேன். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு வினிஷா உமாசங்கர் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். வினிஷாவினுடைய தாய் தந்தையரை அன்போடு மேடை கழைக்கிறோம். அறிவின்
திருமிகு வினிஷா, இப்போ உங்கள் கையில் விருது இருக்குது. 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது உங்கள் கையில் என்சைக்ளோபீடியா பிறந்தநாள் பரிசாக கிடச்சிது. இப்போ விருது இருக்குது. அந்த தருணம் எப்படி இருந்தது? இப்போ இந்த தருணம் எப்படி இருக்குது? முன்னாடி நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது இந்த ஸ்டேஜில் வந்து புதிய தலைமுறைக்கிட்டேருந்து நான் அவார்டு வாங்குவேன்னு. ஆனால் சின்ன வயசுலேருந்து சயின்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு எனக்கு, இப்போயும் கண்டிப்பாக இருக்குது. லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணலாம், அதான் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சோலார் அயனிங் காட். அப்புறமா இன்னும் இரிகேஷனுக்காகவும் நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இந்த மாதிரி லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு அவார்டு வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ரெக்கக்னிஷனும் தேவைப்படுது லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்காக பண்ணுறதுக்கு. அதனால் புதிய தலைமுறைக்கு ரொம்ப நன்றி. அறிவியல் கண்டுபிடிப்புகளோடு சேர்ந்து நீங்கள் சமூக சேவையும் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு உணர்வு எப்படி வந்தது? ஒரு 12 வயசில் வந்து முதல்ல எங்கள் தெருவில் துணி தேய்க்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த கரியோட புகையால் லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்துட்டு சரி இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளமாக யாரும் பார்க்காத விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெனியூபிள் எனர்ஜி வச்சு ஏதாவது பண்ணலாம், அதனால தான் சோலார் அயனிங் காட் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அனைவருக்கும் மாலை வணக்கம். புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றி. இந்த விருதை உங்களுக்கு வழங்குறதுல மிகவும் மகிழ்ச்சி. புதிய தலைமுறைக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு, அவங்களுடைய புதிய எண்ணங்களுக்கு, கற்பனைகளுக்கு ஒரு ஒரு மிகவும் ஊக்கசக்தியாக இந்த விருது இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய இந்த காலகட்டத்தில் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் அதுக்கான பிளாட்ஃபார்ம், நாலேஜ் அந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. மாணவர்கள் நம்ம வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணால் போதும், அவங்கள ஊக்குவிச்சா போதும், நிறைய கண்டுபிடிப்புகள் செய்வாங்க. நன்றி. இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கலை. ஆக்சுவலாக அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களோட நான் செலவழித்த நேரம், அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்டது, அவங்க வந்து எதில் நல்லா இருக்காங்க, எங்கே கீழே விழுறாங்க, கீழே விழறப்போ விழுந்துட்டேன்னு சொல்லாமல் இன்னும் எழுந்து ஓடு அப்படின்னு சொல்கிறது. இந்த விஷயங்களில் தான் நான் வினிஷா ஊக்கப்படுத்தினேன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேடையில் புதிய தலைமுறை இவங்களை அங்கீகாரம் பண்ணுறதுக்கும், இந்த புதிய தலைமுறையோட வேலை செஞ்சுருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின நேஷ்னல் அவார்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இக்னைட் நேஷ்னல் இன்னோவேஷன் அவார்டு. ஆக்சுவலாக கலாம் ஐயா சாரே அவங்களுக்கு அந்த அவார்டை சூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து ஒரு நீங்கள் இப்போ சிட்டியில் சென்னை, நியூ டெல்லி அந்த மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஒரு பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு இன்னோவேஷனுக்கு வந்து ஒருத்தங்க கம்பீட் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நிறைய பேர் டிசைட் பண்ணுறாங்க, நமக்கு இந்த அவார்டு கிடைக்காது, நம்ம இங்கே போனாலும் வேஸ்ட்டு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது வந்து எப்படி டெவலப் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு பேசிக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதணும் தெரியல. இது போன்ற சாதனையாளர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையே தாயும் தந்தையும் தான். ஏன்னா நீங்கள் சொன்னது போல அவங்களோட செலவிட்டு இருக்கிற நேரம் எல்லாமே ஒரு ஆராய்ச்சிக்காகவும், அவங்களுடைய திறமை என்னங்கிறத கண்டறிந்து அதை எப்படி ஊக்குவிக்கலாம், எப்படி கொண்டு செல்லலாம் என்பது குறித்துமாகவே இருக்கிறது. மற்றொரு முறை இன்னும் அதிகமாக பேசலாம். விருதை அனைவருக்கும் நன்றி. மேடையை சிறப்பு செய்தமைக்கு நன்றி.